போச்சு. போன போன போட்டோம்டா, தூக்கம் வருது. ஐயோ, அம்மா வந்தாங்கன்னா நம்மள பேசுவாங்களே, சீக்கிரம் எடுத்து வச்சிடணும். இது என்ன இது, கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ, மேலேருந்து கேள்வி வந்தா ரிப்பேர் ஆயிடுச்சு போல. ஐயோ, அம்மா பேசுவாங்களே. எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே தூங்குறா பாரு, மரம் மாரி. ஏ மௌலி, எழுந்துரு, கடிகாரம் கீழே வந்து உடஞ்சி போச்சு, அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. அம்மா பார்த்தாங்கன்னா நம்மள பேசுவாங்க. பேசினா பேசட்டும், என்னைய பேச போறாங்க, ஒன்ன தானே பேச போறாங்க, தூங்க டிஸ்டர்ப் பண்ணாத. ஒட்ட இப்படி சொன்னா ஏந்திருக்க மாட்டேன். இப்ப பாரு. ஐயோ, அம்மா என் மண்டையில போட்டு ஓடிச்சிட்டாலே. ஹாஸ்பிட்டல்ல பெரிய ஊசி போட போறாங்க உனக்கு, அப்புறம் 10 மாத்திரை தர போறாங்க. ஏ ஜாலி, ஊசியா? எனக்கு ஊசி வேணா, ஊசி குத்துனா வலிக்கு. எனக்கு மௌலி பழமா ஊசி போட, ஊசி வேணாமா? எனக்கு ஊசிலாம் இல்லை உனக்கு, உனக்கு டேப்லெட் தான் வாங்கி தரப்போறேன், வா. ஏமா ஏமா, அவளை இட்டுட்டு போய் ஊசி போட்டு விடுங்கம்மா, அப்போதான் எனக்கு ஜாலியாக இருக்கும். எல்லாம் ஒன்னோட தான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள சாப்பாடு செஞ்சு வீடு வாசலாம் பெருகி தட்டு துணியை துவச்சி போட்டுட்டு ஜாமான விலைக்கு வச்சுட்டு எல்லாமே ரெடியாக இருக்கணும். சில ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டும் போதுக்கு நான் உனக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு வைக்கணுமா? ஒன்னால தான் எல்லாமே ஆச்சு. அவளை யார் உன் அடிக்க சொன்னான்? நானும் வேண்மனே அடித்தேன், அது தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ வாமா, அவளை ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏம்மா எனக்கு ஊசி வேணாம்மா, அப்படியே நான் ஹாஸ்பிட்டலுக்கே வருவேன். ஆமா ஒளி செல்லாம், உனக்கு ஊசியே போட விட மாட்டான். வா செல்லாம். சரி வாங்க போகலாம். டாக்டர் வணக்கம்மா, இதில் யாரும்மா பேசிட்டு? இது என் பொண்ணு மௌலி, இவங்க தான் பேசிட்டு. சரி மேலே உட்காரவேம்மா. பாப்பா உனக்கு என்ன பாப்பா பண்ணுது? எனக்கு ஒன்றுமே பண்ணலை. நீ ஊச்சி போடுவீங்க, பெரிய ஊச்சி அழிக்கும். அது ஒன்றும் இல்லை டாக்டர். ஒன்னு விட்டுறமா, ஏமா குடிச்சிட்டு இருக்க. சரியான கூமுட்ட டாக்டர் சொல்லாமல. டாக்டர், என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு, கடிகார தலை அரிசிச்சு மண்டையில், அதனால வலிக்குதுன்னு அழுகுது பாருங்க டாக்டர். பாப்பா தலையை காட்டுமா? இந்த இடத்துல வீக்கமா இருக்குமா, அதனால ஊசி ஒன்று போட்டு அந்த ரத்தம் கட்டி தர கரைஞ்சிருமா? ஊசியா எனக்கு வேணாம்.
அதான் பாப்பா, இப்ப எது கழுவுற? நீ அழுதுனா அப்புறம் ஒண்ணுக்கு ரெண்டு ஊசியா போட்டு விட்டுருவா. டாக்டர் அங்கிள், டாக்டர் அங்கிள், எனக்கு ஊசி வேணாம் டாக்டர் அங்கிள், ப்ளீஸ் டாக்டர் அங்கிள். மேடம் அந்த கையும் காலும் புடிங்க மேடம். இப்ப போன ஊசிய எம்மா எனக்கு வேணாமா சொல்லிட்டு கேளுமா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா. எம்மா வரைக்குது மா, அம்மா அம்மா வரைக்குது மா, வரைக்குது மா. அவ்வளவுதான் பாப்பா, சரியா போச்சு. போடா மொட்டை தலையா வலிக்குதா? இன்னும் வச்சு ஊசிய போடுற இருடா வலிக்கிறது. எம்மா போலாமா? மாத்திரத்தடா மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க. எப்படியோ ஆசை நிறைவேற்றிலேருந்து ஊசி போட்டு இல்லை அவனுக்கு வலி தானமா பட்டது. சரிவா நெட்டு போய் கடைக்கிட்டு போய் லாலி பப்பா வாங்கி கொடு. லாலி பப்பா? இப்போ தான் அந்த லாலி பப்பா சாப்பிட்டு பல்லு வலி இருந்துச்சு, இப்போ வரும் லாலி பப்பா. நான் சும்மா சொன்னா ஊசி போட்டுக்கு. நீ லாலி பப்பா வாங்கி கொடுக்குற வரையும் நான் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வரவே மாட்டேன். சரிவா வாங்கிக்கிறேன். கடைக்காரத்தா இருந்து லாலி பப்பா தாங்க. இந்தாமா லாலி பப்பு. ஏய் சாடி, எனக்கு ரெண்டு லாலிபப்பு சாடி. சரி வாங்க வீட்டுக்கு போலாமா? போலாமா. ஏம்மா லாலிபப் வாங்கினீங்களே, காசு கொடுத்தீங்களா? வந்துட்டு இருந்தா எவ்வளோ தாத்தா? 20 ரூபா கொடுமா. இந்தாங்க தாத்தா காசு.